சசி வந்து இதில் நடிக்கவே இல்லை, அவனோட ஒரிஜினல் கேரக்டர் தான். நான் கூடவே இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ரோட்டில் போகும்போது எங்கேயாவது ஒன்றுனா பக்கத்தில் இருக்கவனுக்கு பாயசம் ஊற்றுனா கூட கத்துவான், அவனுக்கு ஊற்று அவனுக்கு ஊற்று இருடா ஊற்று வாங்கிடா. என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன என்ன என்னடா அப்படின்னு எனக்கு கண் கலகுது, எனக்கு அழுகை வருது அப்படின்னா. இப்படி ஒரு படம் அயோத்தின்னு ஒரு படம் நீங்கள் இம்மீடியட்டாக பாருங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா தெலுங்கில்? அப்படியோ அது என் தம்பி படம், எங்கள் அண்ணன் எடுத்த படம். யார் யார் இந்த பொண்ணு? ஒன்றரை வருஷத்தில் இருக்குது, பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது திடீர்னு விறுவிறுனு வந்துச்சு. நான் வந்து தமிழில் அயோத்தின்னு ஒரு படம்னு பண்ணுறேன். உலகம் முழுதும் இந்த பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் இருக்க நம்ம சென்னை ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ண முடியல ஹிந்தி தெரியாமல். அன்பு செய்தல் மட்டுமே தான் இந்த இயற்கை நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நாம அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்னா ரொம்ப சுயநலமா இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாளையே சக்சஸ் பார்ட்டி, சக்சஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே இது எல்லாருமே ஆத்மாத்மா ஒரு சக்சஸ்ன்னு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி நீங்கள் கடைசியில் இந்த அப்துல் மாலிக் அப்படின்னு பேர் சொல்கிறப்போ வந்து ஐ திங்க் உங்களை தவிர அது வேறு யார் சொல்லியிருந்தாலும் அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்திருக்காது. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் கிடச்சிருக்கு. ஒரு சில படங்கள் பேசப்படும், ஒரு 10 வருஷம் பேசுவாங்க, 20 வருஷம் பேசுவாங்க, 50 வருஷம் பேசுவாங்க, 100 வருஷம் பேசுவாங்க. ஆனால் இந்த திரைப்படம் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு திரைப்படம். ஏன்னா எப்போவுமே சசி நானும் மீட் பண்ணுறது இப்போ ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ண முடியல, ரொம்ப கேப் விட்டு கேப் விட்டு தான் மீட் பண்ணுவோம். அப்படி மீட் பண்ணும்போது அவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு 5 கதையை சொல்லுவார், நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்ற கதையை சொல்லுவேன். அப்படி ஒரு நாள் மீட் பண்ணும்போது ஒரு 4 கதை சொன்னார், இந்த கதை பண்ணுறேன், இந்த கதை பண்ணுறேன், இந்த கதை பண்ணுறேன். அதில் இந்த கதையை சொன்ன உடனே நான் சொன்னேன், சரியான விஷயம் மாட்டிருக்கடா. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் ஆக்டர்ஸையும் தயாரிப்பாளர்களையும் அது தேர்ந்தெடுக்கும். அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன்னா சசி வந்து இதில் நடிக்கவே இல்லை, அவனோட ஒரிஜினல் கேரக்டர் தான். நான் கூடவே இருக்கிறதுனால எனக்கு தெரியும், அவன் நிஜமாகவே அப்படி தான். ரோட்டில் போகும்போது எங்கேயாவது ஒன்றுனா பக்கத்தில் இருக்கவனுக்கு பாயசம் ஊற்றுனா கூட கத்துவான், அவனுக்கு ஊற்று அவனுக்கு ஊற்று இருடா ஊற்று வாங்கிடா, அந்த மாதிரி ஒருத்தன். ரொம்ப பாசக்காரன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானே, அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம். மந்திரமூர்த்தி வாழ்த்துக்கள். அண்ணன் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கே கேப் விடணும், ஏன்னா எல்லோரும் எடுப்பாங்க, எங்கே கேப் விடணும்னு சொல்லி கொஞ்சம் கைதேர்ந்த கலைஞனுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு நல்ல கைகூடி இருக்குது, நிறைய இடத்துல விளையாடிருந்தீங்க. ஏன்னா நம்ம நான் இங்கே வச்சு பார்க்கல, நான் ஹைதராபாத்தில் படம் பார்த்தேன். அப்போ என் பக்கத்தில் வந்து ஒரு விவி விநாயக் சார், அவர் வந்து நம்ம அண்ணன் மாதிரி அதிரடி ஆக்ஷன் கமர்ஷியல் டைரக்டர். என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிட்ருக்காரு. என்ன என்ன என்னடா அப்படின்னு எனக்கு கண் கலகுது, எனக்கு அழுகை வருது அப்படின்னா. அதுதான் அந்த படத்தோட வெற்றி. ஏன்னா தமிழில் ஓடிட்டுருக்கு ஒரு தெலுங்கு இயக்குனர். இன்னும் சொல்லணுன்னா ஒரு 10 நாள் முன்னாடி நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், ரவி அண்ணனுக்கான படம் பார்க்கணுன்றாங்க. அப்போ தான் அண்ணன் சொன்னார் அமேசானில் இருக்குது, ஏன்னா சுற்றி அந்த படம் சுற்றி எங்கிட்டே வருது. இப்படி ஒரு படம் அயோத்தின்னு ஒரு படம் நீங்கள் இம்மீடியட்டாக பாருங்கள், நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா தெலுங்கில்? அப்படியோ அது என் தம்பி படம், எங்கள் அண்ணன் எடுத்த படையா, என்கிட்டே வந்து சொல்கிறீங்க, நான் ஏற்கனவே பார்த்துட்டேயா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுதான் ஒரு திரைப்படத்தோட வெற்றி. ரவி அண்ணன் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், அதாவது ரவி அண்ணன் மாதிரி இல்லை, ரவி அண்ணன் மட்டும்தான் இதை எடுக்க முடியும், வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டான், அதுக்கு ஒரு தில்லு வெற்றி. அப்புறம் என் நண்பன் ரகு, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்தில் திருத்தருவாவாக சுற்றிட்டு வருவேன், இவர் அந்த பக்கம் கூடி சுற்றிட்டு வருவார். ரெண்டு பேரும் இடத்துல மீட் பண்ணுவோம், ஒரு டீ கடையில் ரெண்டு பேருக்கும் டீ குடிக்கிறது கூட காசு இருக்காது, ஒரு டீயை வாங்கி பாதி பாதி ஊற்றி குடிச்சிட்டு என்ன தலைவா வந்துடுவோம், தலைவா ரைட்டு நீங்கள் எப்படி கிளம்புங்க நாங்கள் எப்படி கிளம்புறோம். இப்படி இந்த மாதிரி ஒரு நண்பன் சுற்றி அடித்து ஒரு இடத்துல வந்து இப்போ நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரீத்தி எப்படின்னா, பிரீத்தி கூட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன் நான் தெலுங்கில். யார் இந்த பொண்ணு? 1.5 வருஷத்தில் இருக்குது, பயங்கரமாக நடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது திடீர்னு விறுவிறுன்னு வந்துச்சு. நான் வந்து தமிழில்
அயோத்தின்னு ஒரு படம்னு பண்ணுறேன், ஆனால் என் தம்பி படம் தான், எங்கள் அண்ணன் தான் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் க்ளோஸ் ஆனது. ப்ரீத்தி எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது. எந்த மொழியில் எடுத்தாலும் உங்களை மட்டும்தான் நடிக்கணும், நீ மட்டும்தான் நடிக்க முடியும், அதுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் கூட அண்ணன் சொன்னார், ரவி அண்ணன், அண்ணா இது வந்து தமிழ் படம் கிடையாதுண்ணா, இது இந்தியன் மூவி, இது நீங்கள் தெலுங்கில் இறக்கியிருக்கணும் முதல்ல, இது ஹிந்தியில் இறக்கியிருக்கணும் முதல்ல, ஏன்னா இந்த படத்துக்கு டப்பிங் எப்பிங் எதுவும் பண்ண வேணாம், நேரடியாக ஹிந்தியில் இறக்குங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யணும்னா, அண்ணா நம்ம அந்த வேலையை செய்யணும். ரவினா, இது நம்ம ஹிந்தியில் இறக்குற வேலையை அப்படியே ரிலீஸ் பண்ணலான்னா கரெக்டாக பிளான் பண்ணி இறக்குவோம். ஏன்னா உலகம் முழுதும் இந்த பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் இருக்க நம்ம சென்னை ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ண முடியல ஹிந்தி தெரியாமல், உள்ளே போனாலே உருட்டி விட்றாங்க, நம்ம ஏதோ மொழியில் பேசுகிறோம், அவன் என்னமோ பேசுகிறான், ஒன்றும் புரியல. ஸோ மொழின்றது எவ்வளோ தூரம் நம்மளை இடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றது, அதையும் தாண்டி மனிதம் வெல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக வலியுறுத்தினேன். அயோத்தி திரைப்படத்திற்கும் இந்த படத்திற்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும், என்னுடைய நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வெல்வம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மேடையிலையுமே விஜய் அவர்களுடைய பேர் சொன்னால், ரஜினி அவர்களுடைய பேர் சொன்னால் பயங்கரமான சலசலப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்த மேடையில் பிஆர்ஓ குழுன்னு சொன்ன உடனே பயங்கர சலசலப்பு வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் மீட் பண்ணுறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது, நம்ம பாரதியாருடைய வார்த்தைகளில், இந்த புவித நிலை வாழும் மரங்களும் இன்ப நறுமணம் பூச்செடி கொடிகளும் அந்த மரங்களிலே சூழ்ந்த கொடிகளும் ஔடத பூண்டு புல் இவை எந்த தொழில் செய்தனவோ அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்னு சொல்லியிருப்பார். இயற்கையை பற்றி அவர் பேசியிருக்கிறது, இயற்கை அப்படிதானே, பணக்காரங்க ஏழைங்க அந்த மதம் இந்த மதம் விலங்குகள் மனிதர்கள் அப்படின்ற எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் இயற்கை நம்ம மேலே அன்பு செய்துக்கிட்டே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சுரண்டினாலும் மழை பெய்யறது நிற்கிறது இல்லை, வெயில் எல்லாருக்குமே சமமாக தான் இருக்குது, பயிர்கள் நமக்காக பயிர் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இயற்கையை பற்றி பாரதியார் சொன்னது, இவை அனைத்தையுமே எந்த தொழில் செய்கின்றனவை என்றால் அவை அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்னு. அந்த அன்பு செய்தல் அப்படின்ற வார்த்தை தான் இந்த அயோத்தி படம் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அன்பு செய்தல் மட்டுமே தான் இந்த இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு. ஆனால் நாம் அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்னா ரொம்ப சுயநலமாக இருக்கும். சுயநலமாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம முன்னேறதுக்கு நம்ம மட்டுமே காரணம் கிடையாது. இதோ இந்த ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கு எத்தனை பேர் காரணமாக இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேடயம் கொடுத்து மகிழ்வித்த சிறப்பித்த இந்த கைகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? ஏன்னா அவங்க அந்த கைகளுக்கு காலையில் அவர் டீ கொடுக்கலன்னா அன்னைக்கு ஷூட்டிங் நடக்காது அப்படின்ற மாதிரி சசி சார் சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படம் உருவாகணும்னா, நல்ல திரைப்படம் அப்படின்றத விட ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது சிறப்பாக வருவதற்காக எத்தனையோ பேருடைய வேலையும் உழைப்பும் எல்லாமே தேவை இருக்குது. அதே மாதிரி நம்ம மனித குலம் அன்போடு இருக்கணும் அப்படின்னா எல்லா மனிதர்களும் இந்த இயற்கையை போல அன்பு செய்தல் மட்டும்தான் அப்படின்றது இந்த அயோத்தி படம் சொல்லியிருக்கு. என்னென்னமோ கதை எடுக்கலாம், முதல் தடவை டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர், ஆனால் இதைத்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக ஒரு கதையை கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி அவங்களும் ஒரு நாலாவது காட்சியிலிருந்தே ஒரு பிணம் தான், அந்த பிணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஓடுற ஒரு குடும்பம் ஓடுறதும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஓடுறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதில் நாம் எப்படி பார்வையாளர்களை நாம் உட்கார வைக்க போகிறோம், இல்லைன்னா அவங்களுடைய கவனத்தை நம்மளுடைய தக்க வச்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி எதுவுமே பயப்படாமல் இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக தைரியமாக முன்வந்த தயாரிப்பாளர்
அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வெறும் ஒரு கமர்ஷியல் சினிமா மட்டும் கிடையாது, நம்மளால் நம்ம தென்னிந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு படத்தை நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். அதில் நடிக்கிறதுக்காக முன்வந்த சசி சாரா இருக்கட்டும், இங்கே நடித்த நடிகர்கள் அவங்களுக்கு வந்து என்னுடைய தமிழ் புரியாது இருந்தாலும், யூ ஆல் டிட் அ லவ்லி ஜாப், கிரேட் ஜாப், அண்ட் யூ டுக் த ஃபில்ம் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ், த சைல்டு ஹூ ஆக்டட் அஸ் தி கேர்ள் சைல்டு. ஒவ்வொருவருமே வந்து சேத்தன் அவர்களாக இருக்கட்டும், அனைவருமே வந்து இந்த படத்தில் அவரவர்களுடைய கதாபாத்திரங்களை உணர்ந்து, ஆனால் சசி சாருடைய, சசிகுமார் அவர்களுடைய முகம் வந்து இந்த கேரக்டருக்கு அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது. கடைசியில் அவர் வந்து தன்னுடைய பெயரை சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் பாருங்களேன், அது ஒரு நிஷ்கலங்கமான ஒரு சிரிப்பு, ஒரு சில பேருடைய ஃபேஸில் தான் இருக்கும். இது மிக மிக பொருத்தமான ஒரு காஸ்டிங்கும் கூட, அவர் தைரியமாக எடுத்து பண்ணினதுக்கும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம நல்ல படம் எடுத்துட்டோம், ஆனால் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணுமே, இதை எல்லாத்தையும் பார்த்துருவாங்களா, அதை வந்து ரசிப்பாங்களா, இல்லை கொண்டாடுவாங்களா அப்படின்னா, நல்ல படம் எடுங்க, நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸை நிரூபிச்சிருக்காங்க. நம்ம நல்ல படம் எடுக்கணும் அப்படின்றது மட்டுமே நம்மளுடைய வேலையாக இருக்குது அப்படின்றத உணர்த்தி இருக்காங்க திரும்ப திரும்ப. அதே தான் வந்து நிறைய இப்போது தைரியமாக நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு காதலை பேஸ் பண்ணி மட்டுமே இருந்த கதைகள் அனைத்தையும் தள்ளி வச்சுட்டு, அதை மீறின நிறைய உணர்வுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அந்த சுவை எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு அவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அயோத்தி படக்குழுவினருக்கும் மந்திரமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியும் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல படைப்போட வந்ததுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையை சொல்லணும்னா, ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து அன்இன்வைட்டட், பட் அதை நான் குறையா சொல்லலை. மரியாதையாக வந்து அப்பா வந்து கூப்பிட்டாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வந்து அவர் பேசிகிட்டு இருந்தது ஆக்சுவலாக நான் கேட்டேன், இந்த மாதிரி அயோத்தியோட வெற்றி விழா ஃபங்க்ஷன் கொஞ்சம் கோல்டாக இருக்க, என்னால் போக முடியலன்னு. நானாக வாண்டடாக உள்ள வந்து இல்லை, டெஃபினட்டாக நான் உங்களுக்கு முதல்ல நான் போயிடுறேன், பிகாஸ் இந்த படம் பார்த்தோன்னே வந்து நான் ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து நான் வெளியூர் ஷூட்டிங்கில் இருந்தேன், அப்போ தியேட்டரில் பார்க்க முடியல. பட் படம் பார்த்த அன்றைக்கி அப்பா உடனே எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாரு, இது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு ஒரு புது டைரக்டர், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்பா ரொம்ப பாராட்டினார். அப்புறம் ரீசெண்டாக நான் படம் பார்த்தேன், சரி இதை விட ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அதனால் பரவாயில்ல, நம்மளாம் வாண்டடாக கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா உங்கள் எல்லாருக்குமே, முதல் இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், அப்புறம் ட்ரைடன்ட் ரவி சார், சசிகுமார்னா, அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்னோடய வாழ்த்துக்கள். ரெண்டு விஷயத்துக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லணும். முதல்ல வந்து என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாளையே சக்ஸஸ் பார்ட்டி, சக்ஸஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையிலே இது எல்லாருமே ஆத்மாத்மா ஒரு சக்ஸஸ்ன்னு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறீங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸையும், பிஹைண்ட் த கேமரா இருக்கிற எல்லா டெக்னீஷியன் கூப்பிட்டு கௌரவப்படுத்திருக்கீங்க, ஸோ அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் ரியலி வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரேராக இருக்குது, ஜென்யூனாக ஒரு படம் வந்து ஒரு ஹிட் ஆகி அந்த படம் வந்து அதுக்கு ஒரு வெற்றி விழா நடத்துறது வந்து அது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. ஐ திங்க் இந்த படம் வந்து அதுக்கு 100% ஒரு ஜென்யூனாக டிசர்விங்கான ஒரு படங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துல தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. சசிகுமார்னா முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், பிகாஸ் நான் படம் அந்த கடைசியாக பார்க்குறப்போ வந்து நீங்கள் கடைசியில் இந்த அப்துல் மாலிக் அப்படின்னு பேர் சொல்கிறப்போ வந்து ஐ திங்க் உங்களை தவிர அது வேறு யார் சொல்லியிருந்தாலும் அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்திருக்காது, அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களோடது. எவ்ரி ஒன், எல்லாருமே, சேத்தன் பிரதர் எல்லாருமே இங்கே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரியலி கிராட் தமிழ் சினிமாவுக்கு வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இன்னும் மேலும் மேலும் போக இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்து டைரக்டரும் கொடுக்கணும், சசிகுமார்னாவும் கொடுக்கணும், ட்ரைடன் ரவி சாரும் கொடுக்கணும். I'd like to wish this entire team all the very best. Thank you, man. Thank you so much.